காட்டிட்டோம். நான் பெரியவங்கிட்ட ஆசி வாங்குறது தப்பா, வேற யார்கிட்டையும் போய் மூணாவட்டு வாங்கலையே. இவ மாதிரி வெளியில பெரிய வீரவசனம் பேசுறார். நாங்க வந்து பிரதமர் எதுக்குறோம் அப்படின்னு வீரவசனம் பேசுறார். அது கருப்பு கூட பிடிச்சா அவர் கோச்சுக்காரன்னு வெள்ள கூட பிடிக்கிறாங்க. அப்படிப்பட்ட தலைவர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. அப்புறம் ஓடி ஓடி போய் தமிழ்நாட்டில் இருக்கிற திட்டங்களை துவக்கி வைக்கிறதுக்கு அழைக்கிறார். அங்க சரணகதி, இங்க வீரவசனம். இதுதான் இரட்டை வேடம் திமுக. பாஜகவினுடைய முக்கிய தலைவர்கள் எல்லாம் களமிறங்கியிருக்காங்க, இதை எப்படி பாக்குறீங்க? ஏங்க, யாரு களமிறங்கினாலும் ஓட்டு போடுறது மக்கள் தாங்க. மக்கள் யார் தீர்மானிக்கிறாங்களோ அவிதான் அந்த வேட்பாளர் தான் வெற்றி பெறுவாங்க. ஆக களத்துல நிக்கிறவங்க பத்தி கவலை இல்லை. மக்கள் யாரு வெற்றி பெற நினைக்கிறார்களோ அவர் தான் முக்கியம்.